ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த சீசனில் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சமைக்கிறதுக்கு எடுக்கிற மாங்காய் எப்போவுமே பாருங்கள் க்ரீன் கலர், தோல் நல்லா பச்சையாக இருக்கும், மேலே கருப்பு கருப்பு புளி புளியாக அப்படி இருக்கும், அதுதான் சமைக்கிற மாங்காய். சாப்பிட்ற பழுத்த மாங்காய் இருக்கு இல்லையா, ஜூஸ் எல்லாம் செய்வோம், அது பச்சை மாங்காய்ன்னு சொல்கிறவங்க தருவாங்க. அது உங்களுக்கு எப்போவுமே வாங்கும்போது, சமைக்க வாங்கும்போது கவனமாக பார்த்துடுங்க. அப்படி அதை வாங்கினீங்க, அதை சமைக்கவும் இயலாது, கட் பண்ணவும் ரொம்ப கஷ்டம். மாங்காய் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நல்ல கூர்மையான கத்தி வேணும், அது மெயினான விஷயம். கத்தி இது வரைக்கும் பிடிச்சி பழக்கம் இல்லாதவங்க தனியாக மாங்காய் கட் பண்ண போயிடாதீங்க, பெரியவங்களோட ஹெல்ப்போடு செய்யுங்க. ஏண்டா அது கட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். மாங்காய் வந்து ஒரு சூப்பரான ஒரு பழம் இல்லையா, அதை வச்சு இந்த ஸ்வீட்டான ரெசிபியை பார்க்க போகிறோம். மாங்காய் வெட்டும் போது முதல்ல இந்த நெட்டி பக்கத்தால் தான் கத்தியை வச்சு நல்லா கீழே அடிங்க, அது அப்படியே ரெண்டாக பொலந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன், அதனால தான் இது என்ன டைவை மாங்காய் வெட்டுறதெல்லாம் காட்டுறான்னு சொல்ல நினைக்காதீங்க. மாங்காய் வெட்டுறது தான் இது மெயினான விஷயம், அது வந்து அதை தவந்துடாமல் அதை அழகாக கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் இப்படி கட் பண்ணோன்னா எங்களுக்கு ஈஸி. ஃபஸ்ட் மாங்காவை இந்த மாதிரி நாலுக்கு கட் பண்ணிவிட்டு, நான் ஒரு மூணு மாங்காய் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா நாலுக்கு கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தோலை வந்து நல்லா சீவிக்கோங்க. மாங்காய் பச்சை மாங்காய் வந்து ஒரு ஹெல்தியான ஒரு நல்ல பழம், அது வந்து பச்சையாக சாப்பிட்டா அதில் நிறைய நன்மை இருக்குது, அது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கூட. எங்களுக்கு காச நோய், கொலரா, மற்றது வயிற்றுப்போக்கு, இரத்தச்சோகு அதெல்லாம் வராமல் இது வந்து தடுக்குது. மற்றது இதயம், நரம்பு, இதய துடிப்பு, நரம்பு பதற்றம், தூக்கமின்மை, ஞாபக மறதி, இந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த பச்சை மாங்காய் குணப்படுத்தும். அது புளி இருக்கு இல்லையா, அந்த புளியால் தான் இந்த நன்மையெல்லாம். அதே நாங்கள் அதிகமாக சாப்பிட்டோன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இல்லையா. இப்போ நாங்கள் அந்த மாங்காயை வந்து எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும், ஒரு தொண்டை சொறியும் ஒரு மாதிரி இருக்கும், அது மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். மற்றது இது அஜீர்ணத்தை கூட ஏற்படுத்தும், வயிற்றுப்போக்கு, சிலவங்க லூஸ் மோஷன் வந்துடும். பச்சை மாங்காய் மெயினான விஷயம், பச்சை மாங்காய் சாப்பிட்ட உடனே எப்போவுமே கூலான தண்ணி குடிக்கக்கூடாது, சிலவங்க ஓடி வந்து ஐஸ் தண்ணியை குடிக்கிறது அப்படி குடிக்கக்கூடாது. அப்படி நாங்கள் பச்சை மாங்காய் சாப்பிட்ட உடனே ஐஸ் தண்ணி குடித்தோன்னா அந்த அது வந்து எங்களோட மாங்காயோட சாற்றை வந்து எங்களோட உடம்புக்குள்ளே உறைய செஞ்சிடும். அப்படி அது உறைஞ்சி ஃப்ரீஸ் ஆகிட்டேனாக்கா எங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும், நெஞ்செரிச்சல் வந்துடும். அதனால் ஒன்றுக்கு மிச்சம் ஒரு நாளைக்கு அதிகமாக பச்சை மாங்காய் சாப்பிட வேணாம். இப்போ நான் மாங்காயெல்லாம் கட் பண்ணிட்டேன், சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே மண் இதெல்லாம் இருக்கும் ஊத்த மாதிரிலாம், அது நல்லா கழுவிக்கோங்க. அது உள்ள நல்லா கழுவுங்க, இல்லைன்னா சமைச்சி சாப்பிடும் போது மண் கடிப்படுற மாதிரி இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி நிறச்சிக்கோங்க. தண்ணி நிறச்சி அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்தா போதும். நாங்கள் மஞ்சள் தூள் எங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணுறது, கொஞ்சம் போட்டாலே நல்ல கலராக இருக்கும். ஒரு நாளைக்கு மஞ்சள் தூள் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன். இப்போ மாங்காய் அடுப்பில் வச்சாச்சு, அதை மூடி கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க வைங்க. கொதிச்சிருச்சு, இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து வடிக்க போகிறோம். இதை அப்படியே மூடியால் மூடிட்டு நான் தண்ணி எப்படி வடிக்கிறதுன்னு பாருங்கள். மீட்டில் படாமல் இந்த மாதிரி அப்படியே வச்சு வடிச்சிருங்க, கையில் ஆவி பட்டுச்சுன்னு அப்புறம் கையேறியும். இப்போ மாங்காயை வடித்து எடுத்துட்டோம், அடுத்தது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, கடுகு, மற்றது கருவப்பட்ட தூள், நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை இருந்தால் பட்டை போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நாங்கள் இதை அடுப்பில் தாளிக்க வச்சுருவோம். கடுகு நல்லா பொரியணும், அது வெடிக்கிற வரைக்கும் விடுங்க, அப்போ தான் அந்த கடுகோட டேஸ்ட் வந்து இதில் வரும்.
இப்போ அடுத்ததாக என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மஞ்சள் தூள், சீரகத்தூள், மசாலாத்தூள், சீனி, கருப்பட்டி கிரேட் பண்ணினது, கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது பொரிஞ்சதுக்கப்புறம் மாங்காய் அதில் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோன்னாக்கா, நான் தேங்காவை புளிஞ்சிட்டு மூணாவதாக எடுப்போம் இல்லையா, தண்ணிப்பால். இப்போ அந்த தண்ணிப்பால் கொஞ்சம் இதில் ஊற்றுங்க, அப்போ தான் அது நல்ல பால் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிப்பால் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு அதில் எடுத்து வச்சுருக்க நாங்கள் மஞ்சள் தூள், மசாலாத்தூள், சீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணினா போதும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, இப்போ அதையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவோம். நிறைய சுகர் சேர்த்துற வேணாம். கருப்பட்டியும் நாங்கள் போட போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு இனிப்பை பார்த்துட்டு கருப்பட்டி போடுங்க. கருப்பட்டி எதுக்கு போடுறதுனாக்கா, அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், மற்றது அந்த நல்ல ஒரு இனிப்பு தன்மையும் வரும். நான் பாதியில் ஒரு கால்வாசி கருப்பட்டி போட்டிருக்கேன். இப்போ கருப்பட்டியையும் துருவி போடுங்க, அப்போ தான் டக்குனு கரையும். கருப்பட்டியையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி மூடி எடுத்து மூடி விட்டுருங்க. அது லைட், அப்போ தான் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க மாங்காய் எப்படி ரெடி ஆகியிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், வா பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் இதோட மாங்காய் கறி ரெடி ஆகலை. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பேலன்ஸ் இருக்குது, இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். தலைப்பால் கோகோனட் மில்கில் ஃபஸ்ட் எடுக்கிற தலைப்பால் கொஞ்சம் ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட வேணாம், அப்புறம் தண்ணி மாதிரி ஆயிரும். கிரேவி வந்து நல்லா திக்காக க்ரீமியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ அது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொதி வர வரைக்கும் வச்சுருங்க. இந்த மாதிரி மாங்காய் கறி செஞ்சு பாருங்கள். வளமையாக சாப்பிட்றத விட எல்லோரும் கொஞ்சம் கூடையாகவே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.